எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு இலவசமாக வந்து உதவித்தொகை வந்து கொடுத்துட்டு வராங்க. யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க, ஸோ அதே போல் இதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்குது, யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து கிளியராக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை வரும், அதே அழுத்தி ஆல்னு கொடுத்துட்டுனா நம்ம போடுற வீடியோஸ் வந்து உடன் கூட வந்துடும். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். அதே போல் நம்மளோட சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம், அது டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பிடிஎஃப் ஃபைல்ஸ் நிறையா இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு பார்த்திங்கன்னா இலவசமாக வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை வந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன அமௌண்ட் யார் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 10th ஃபெயில்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 200 ரூபா கொடுப்பாங்க. இது வந்து 3 வருடத்துக்கு கொடுப்பாங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 7200 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னா 10th நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு மாதத்துக்கு 300 ரூபா கொடுப்பாங்க. 3 வருடத்துக்கு பார்த்திங்கன்னா 10800 ரூபா வந்து டோட்டலாக அமௌண்ட் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th அல்லது டிப்ளமோ வந்து படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 400 ரூபா கொடுப்பாங்க. டோட்டலாக 3 வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா 14400 ரூபா வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிகிரி அல்லது நீங்கள் பிஜி படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 600 ரூபா கொடுப்பாங்க. ஸோ 3 வருடம்னு பார்க்கும்போது 21600 ரூபா வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கான தகுதிகள் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதற்கான தகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்ப ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா 50,000 கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட வயசு வந்து 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 45 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நண்பா. அதே போல் இருப்பிடம், ஸ்கூல் காலேஜில் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா உங்களோட பேரண்ட்ஸ் வந்து 15 வருஷமாவது வந்து தமிழ்நாட்டில் வந்து வசித்து வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்த தகுதியாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தனியார்லேயோ அல்லது கவர்மெண்ட்லேயோ அல்லது சுயதொழில் எதுலேயுமே வந்து ஈடுபட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த தகுதியை அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரண்ட்டாக இப்போ வந்து ஸ்கூலோ காலேஜோ வந்து படிச்சிருக்கக்கூடாது, அதாவது படிச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இப்போ நான் வந்து ஸ்கூல் இப்போ தான் படிச்சிட்ருக்கேன், அதாவது இப்போ தான் நான் வந்து காலேஜ் படிச்சிட்ருக்கேன், தேர்ட் இயர் படிக்கிறேன், செகண்ட் இயர் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. காலேஜ் ஸ்கூல் காலேஜில் கம்ப்ளீட் பண்ணி வந்து 5 இயர்ஸாவது ஆயிருக்கணும். நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பதிவு பண்ணியிருப்பீங்களே, அந்த இதை பதிவு பண்ணி நீங்கள் வந்து ஸ்கூல் காலேஜெலாம் முடித்து 5 வருஷமாவது ஆயிருக்கணும், அப்போ தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10th பாஸு, 10th ஃபெயிலு, 12th டிப்ளமோ இதெல்லாம் எலிஜிபிள். ஆனால் டிகிரியில் வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து பட்டதாரிகள், முதுகலை பட்டதாரிகள் அப்படின்னா பொறியியல், மருத்துவம், கால்நடை மருத்துவம், விவசாயம், சட்டம் போன்ற தொழில் பட்டப்படிப்புகள் நீங்களாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிகிரிலாம் நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா இதுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற டிகிரி தான் வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி அவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து இருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்ம் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் தருவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி இது அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் எப்படி அமௌண்ட் அனுப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் பாஸ்புக் புக்கு வந்து ஜெராக்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு, ஸோ உங்கள் அக்கௌண்ட் நம்பரு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்குவாங்க. அதை வாங்கிட்டு உங்களுக்கு வந்து மாதம் மாதம் வந்து அனுப்பிடுற மாதிரி பண்ணிவிடுவாங்க. அதாவது 3 மாதத்துக்கு 1 வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பிட்டுருவாங்க. மற்ற எல்லா தகுதிகளும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், எல்லாமே வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன், எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற நிறைய அப்டேட்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.